Hi everyone, we will see a useful video. This is the medicinal plants. Cough, sali, jorom, this is a remedy. கஷாயத்துக்கு தேவையான குப்பமணி இலை நம்ம எடுத்துக்கலாம். குப்பமணி இலை வந்து பார்த்தீங்கன்னா வீடுங்க ஓரத்தில் எல்லா இடத்துங்களையும் நமக்கு கிடைக்கும். இது நம்ம வீட்டு ஓரத்தில் சுத்தமான இடத்துல இருக்குது. இது வந்து ரொம்ப சளிக்கு நல்ல ஒரு ரெமெடி. இதிலிருந்து ஒரு அஞ்சாறு இலை நம்ம எடுத்துக்குவோம். தூதுவேலை எடுத்துக்கலாம். தூதுவேலை பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். செடி வந்து முள்ளு முள்ளாகவே இருக்கும், இலையிலையும் முள் இருக்கும். ஸோ பார்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இதிலிருந்து ஒரு கொஞ்சம் எடுத்துக்கலாம். கற்பூர வள்ளி எடுத்துக்கலாம். இது நம்ம வீட்டிலையே வச்சுருக்கிறது. கொஞ்சமாக குச்சி எடுத்து உடச்சி வச்சிங்கன்னா நல்லா தலை தலைன்னு நிறைய வந்துடும். இது வந்து ரொம்ப சளிக்கு நல்லது. இதிலிருந்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். துளசியில் கருந்துளசி ரொம்ப நல்லது. இந்த மாதிரி டார்க்காக இருக்கும், பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும். லைட் பச்சையாக இருக்கிறது அவ்வளோவா சிறப்பு கிடையாது. இந்த மாதிரி டார்க்கான இப்படி பார்த்தோம்னா ப்ரௌனும் க்ரீனும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கக்கூடியது தான் கருந்துளசி. இந்த துளசி சளிக்கு ஜுரத்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதை நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். கஷாயத்துக்கு தேவையான எல்லா இலைகளையும் நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு. இது பாருங்க, தூதுவேலை ஒரு நாலு, தூதுவேலை கற்பூர வள்ளி ஒரு நாலு எடுத்துக்கலாம். அடுத்தது குப்பமணி இலை, அதில் கொஞ்சம். இது இப்போ நான் பெரியவங்களுக்கு தான் போட போகிறேன். குழந்தைங்களுக்கு போடும்போது குவான்டிட்டியை நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். துளசி கருந்துளசி நான் கொஞ்சம் எடுத்துருக்கேன். இதோட ஒரு சின்னதாக ஒரு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, ஒரு நாலு மிளகு, பனங்கற்கண்டு கொஞ்சம், ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் இடித்து எடுத்துக்கலாம். பட்டை, கிராம்பு, மிளகு இதை நல்லா இடித்து எடுத்துடலாம். எடுத்திருக்க ஒவ்வொரு இலைகளையும் நல்லா இந்த உரல்லையே போட்டு நம்ம நல்லா இடித்து எடுத்துக்கலாம். மிக்சியில் போட வேண்டாம், இந்த மாதிரி கல்லில் நீங்கள் இடித்து செஞ்சிங்கன்னா தான் நல்லது. அடுத்தது குப்பமணி இலை ஒரு நாலு பெரிய இலையை எடுத்துருக்கேன். குழந்தைங்களுக்கு நீங்கள் செய்கிறதுனா இலைங்களை ஒன்று ரெண்டு அந்த மாதிரி போட்டுக்கோம். துளசின்னு நல்லா இடிச்சாச்சு. ரொம்ப நைஸாக மிக்சியில் போட்டு அந்த மாதிரிலாம் அரைக்க வேண்டாம், ஒன்று ரெண்டாக இடித்தா போதும். இனி அடுத்தது வந்து தூதுவேலையை நம்ம இடிச்சுக்கலாம். எல்லாத்தையும் நான் இடிச்சிட்டேன். வேப்பிலையை நம்ம இடித்து சேர்க்க வேண்டாம், அப்படியே முழுசாகவே கொழுந்தான வேப்பிலை ஒரு ரெண்டு மூணு இலை கல்லை நம்ம கழுவி அந்த தண்ணியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கஷாயம் போடுறதுக்கு நான் வந்து ஒரு சின்ன சைஸ் டம்ளரில் முக்கால் டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். சின்ன அடுப்பில், அடுப்பை சிம்மில் வச்சு இந்த தண்ணியை நம்ம அதில் ஊற்றிடலாம். இதோட இப்போ நம்ம எடுத்திருக்க எல்லா பொருளையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட போகிறோம். தண்ணி நல்லா சுண்டி வரணும். மிளகு, பட்டை, கிராம்பு இது சேர்த்து நுணுக்கினதை நான் அந்த பவுடர் ஃபஸ்ட்டு போடுறேன். அதோட ஒவ்வொரு இலைங்களா இடித்து வச்சுருக்க இலைங்களை ஆட் பண்ணிடலாம். எல்லா இலைகளையும் போட்டுட்டேன். மஞ்சள் தூள் கொஞ்சமாக, ஒரு சிட்டிகை மட்டும். எடுத்திருக்க வேப்பிலை சின்னதாக ரெண்டே ரெண்டு வேப்பிலை போட்டிருக்கேன், போதும். ரொம்ப கசப்பு தேவையில்லை. ஜுரம் இருந்தால் நீங்கள் வேப்பிலை போடுங்க, இல்லைன்னா ஜுரம் இல்லை வெறும் சளி இருமல் மட்டும்தானா வேப்பிலை தேவையில்லை. கஷாயம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதுக்கு இப்போ நம்ம வந்து பனங்கற்கண்டு ஒரு பெரிய சைஸில் மூணு பனங்கற்கண்டு போட்டுக்கலாம். பனங்கற்கண்டு சாதாரணமாகவே பார்த்தீங்கன்னா இருமல் வரவங்களுக்கு சும்மா பனங்கற்கண்டு வாயில் போட்டு சப்பிட்டே இருந்தாங்கன்னா இருமல் கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த மாதிரி கஷாயத்தில் நம்ம வெல்லம் அந்த மாதிரி எதையும் சேர்க்காம பனங்கற்கண்டு போட்டோம்னா கசப்பையும் குறைச்சிரும். அந்த வேப்பிலையெல்லாம் போட்டிருக்கிறதுனால அந்த கசப்பையும் குறைச்சிரும். நல்ல ஒரு சிறப்பினுடைய டேஸ்ட் கிடைக்கும். கஷாயம் நல்லா சுண்டிருச்சு. இந்த அளவுக்கு சுண்ட விடணும். அப்போ தான் நல்ல அதனுடைய எல்லா சத்தும் இதில் தண்ணியில் இறங்கும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கலாம். இந்த கஷாயத்தை நல்ல ஒரு ஃபில்டரில் வச்சு ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபில்டர் பண்ணிட்டு எடுத்து குடிக்க கொடுக்க வேண்டியது தான். நல்ல ஒரு சூப்பரான ரெமெடி இது. எனக்கு என்னுடைய அனுபவத்தில் வீட்டில் நாங்கள் இந்த மாதிரி எனக்கு ஜுரமோ இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா நான் ஹாஸ்பிட்டல் மருந்துலாம் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி போட்டு குடித்தோம்னா உடனே சளி, ஜுரம், இருமல் எல்லாமே நல்லா போகும். இந்த குவான்டிட்டியில் எல்லா இதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி குழந்தைங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா நெஞ்சில் இருக்க சளி இருமல்லாம் நல்லா கேட்கும். என்னுடைய குழந்தைங்கள்லாம் இப்போ நல்ல பெரிய பசங்களாக ஆகிட்டாங்க. அவங்க குழந்தைங்களாக இருக்கும்போது இந்த மாதிரி நான் வந்து சிறப்பு வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி வீட்டிலையே நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த கஷாயம் உடனே நல்ல ரிலீஃப் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபில்டர் பண்ணி எடுத்த கஷாயத்தை சூடோடையே குடிக்க கொடுத்துடணும். இது குடித்த உடனேயே ஒரு ஹாஃப் அன் அவரில் இருமல், சளி இது எல்லாமே நல்லா கண்ட்ரோல் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும்.
நல்ல ஒரு சூப்பரான ரெமிடி இது. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி மெடிசினல் பிளான்ஸ் வச்சு நிறைய விதமான பயனுள்ள குறிப்புகளை நான் என்னுடைய வீட்டில் பயன்படுத்திட்டு இருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் இந்த மாதிரியான மெடிசினல் பிளான்ஸ் யூஸ் பண்ணி சில வியாதிகளுக்கு நம்ம எப்படி ரெமெடியை கண்டுபிடிக்கணுங்கிறத நான் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனல்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.